1991 இது 66 அடி உயரத்தில் 5 நிலைகளோடு கிழக்கு நோக்கி காட்சி அளிக்கிறது. அம்மன் கோபுரம் தெற்கு நோக்கி இருக்கிறது. இதை வழிபட்டு உள்ளே நுழைந்தால் பெரிய அளவில் சிற்பங்கள் அணிவகுத்து காணப்படுகின்றன. வல்லபையின் இடக்கையில் மலர் உள்ளது. யசவாகனத்தில் சிவபெருமானும் உமையவளும் அமர்ந்திருக்கிறார். இந்த நந்தியின் வாலை ஒரு மரவன் பிடித்திருக்கிறார். தட்சிணாமூர்த்தி மோனத்திலே அமர்ந்து ஞானம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். சம்பந்தர் பாடிய சிவபெருமான் வீணை ஏந்தி காட்சி அளிக்கிறார். வாகனத்தோடு பைரவர் சூலமும் கபாலமும் ஏந்தி காட்சி அளிக்கிறார். இவன் பெயராலே இது நேமம் என்று குறிக்கப்படுகிறது. பாண்டியர் காலம் வந்தது. ஆட்சி செய்த குலசேகர பாண்டியன் அவன் பெயராலே இந்த ஊருக்கு குலசேகரபுரம்னு பேரு வந்தது. ஜெயங்கொண்ட சோழீசர் சந்நிதி கிழக்கு நோக்கிய சந்நிதி. இவர் என்ன ஜெயங்கொண்டார் என்று ஊனையூர் பாரதியார் என்ற கவிஞர் கேட்டாராம். நேமங்காளி அடங்காத பெண்களை நேமங்காளி என்று அழைக்கும் பழக்கம் செட்டி நாட்டிலே உண்டு. ஊருக்கு வடக்கிலே ஆத்தி மரத்தடியில் பீடத்தில் நொண்டி கருப்பர் இருக்கிறார். பச்சிலை நாச்சி அம்மன் வழிபடப் பெறுகிறாள். சிவராத்திரி அன்னைக்கு நவதானியம் அவித்து பச்சிலை பரப்பி வழிபாடு நடக்கும். வெயிலுகந்த விநாயகர்னா அந்த கோயில் பெருமானுக்கு பெயர். இந்த ஊருக்கு வடக்கிலே அழகு நாச்சியம்மன் கோயில் இருக்கிறது. கோயிலுக்கு எதிரிலே அழகான நகர விடுதி அமைந்திருக்கிறது. வெளியிலே சோழகுல ஊரணி, சோழகுல விநாயகர், செட்டி ஊரணி எல்லாம் காணப்படுகின்றன. ஜெயங்கொண்ட சோழீசரையும் சௌந்தர நாயகியையும் வணங்கி வழிபட்டால் செல்வ நலம் சேரும், திருப்பணிகள் செய்திடலாம். நெஞ்சம் மகிழ ஈசனையே நினைவில் வைத்து வாருங்கள். நேமம் கோயில் சோழீசர் நேரில் வருவார் பாருங்கள்.